வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கணவர் சொன்னிருக்கவங்க ஸோ நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க என்ன அப்படின்னா எந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி போலீஸு லேப் எஸ்டன்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு இபியில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம பாலிட்டியில் அரசியல் அறிவியலில் லெவன்த்து புக்கில் இருக்குது சரிங்களா இப்போ இந்த பக்கம் லெஃப்டில் வந்து அரசாங்கத்தின் முறைகள் இப்போ குடியரசு தலைவர் முறை அரசாங்கத்துக்கு பெஸ்ட்டு உதாரணம் எதுனா அமெரிக்கா நம்மளும் வந்து குடியரசு தலைவர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பிரதமர் வரோம் ஆனால் வந்து அமெரிக்கா தான் வந்து பெஸ்ட்டு சரிங்களா அடுத்தது நாடாளுமன்ற முறை அரசாங்கத்திற்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நம்ம வந்து ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறோம் குடியரசுத் தலைவர்கள் நம்மக்கிட்ட வந்து அதிகாரம் கிடையாது நாடாளுமன்ற பிரதமருக்கு தான் அதிகாரம் நேரடி மக்களாட்சி அப்படின்னா சுவிட்சர்லாந்து எப்படி நாட்டுக்குடிச்சுன்னா நம்ம நேரடியாக போய் சுவிச்சி போடுறோம் சுவிட்சர்லாந்து நேரடி மக்களாட்சி முறை அதிகாரத்துக்கு உதாரணம் இருக்குன்னா சுவிட்சர்லாந்து டேரடாக போய் சுவிச்சு போடுறோம் மறைமுக மக்களாட்சிக்கு இந்தியா நம்ம மறைமுக ஆட்சி மக்களால் தேர்ந்தப்பட்ட பிரதமர் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி தான் அதுமாதிரி வந்து முடியாட்சி அப்படின்னா முழுமையான முடியாட்சி அப்படின்னா ஃபக்ரைன் முழுமையான முடியாட்சி எங்கே அப்படின்னா பக்ரைன் அரசமைப்பிலான முடியாட்சி அப்படின்னா ஜப்பான் அரசு அமைப்பிலான முடியாட்சின்னா ஜப்பான் காமன்வெல்த் பகுதிகள் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஸோ ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க காமன்வெல்த் பகுதினா ஆஸ்திரேலியா சர்வாதிகார ஆட்சிக்கு வந்து ஜெர் ஹிட்லர் இருக்கா ஜெர்மனி அது ஒன்று முசோலினி இத்தாலி ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஆப்ஷனில் கேட்பாங்க ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லர் இத்தாலியின் சர்வாதிகாரி முசோலி முசோலி மதச்சார்பு வினை நம்ம வந்து எந்த மதம் சார்ந்ததில்லை நம்மக்கிட்ட இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக்கியர்கள் எல்லா மதமும் இருக்காங்களே ஐ ஸோ இந்தியா சமய ஆட்சி அப்படின்னா ஒரு மதத்தை மட்டுமே பின்படுது பாகிஸ்தான்னா முஸ்லீம் நாடு ஈரான் வாட்டிகன் அப்படின்னா கிறிஸ்டியன் நேபாளம் ஸோ இந்த மாதிரி சரிங்களா ஓரவை சட்டமன்றத்திற்கு உதாரணம் என்ன அப்படின்னா சீனா ஓரவை சட்டமன்றத்துக்கு உதாரணம் சீனா ஈரவை சட்டமன்றத்துக்கு உதாரணம் இங்கிலாந்து அமெரிக்கா ஒற்றை செயலாட்சி மாதிரி அப்படின்னா இங்கிலாந்தே சாரி ஒற்றை செயலாட்சியின் மாதிரி அப்படின்னா அமெரிக்கா பண்மை செயலாட்சி மாதிரி அப்படின்னா ஃப்ரான்ஸு பண்மை அப்படின்னா ஃப்ரான்ஸு நீதித்துறையின் வகைகள் நீதித்துறையை பார்த்திங்க அப்படின்னா எது வந்து சுதந்திரமாக இருக்குன்னா அனைத்து மக்களாட்சி நாடுகளும் சுதந்திரமாகவே உள்ள நீத்துறையில் அர்ப்பணிபூர்தியுடன் யார் இருக்காங்கன்னா முன்னாள் சோவியத் ரஷ்யா குடியரசு முன்னாள் சோவியத் ரஷ்யா குடியரசு நைன்டீன் நைன்டி ஒனில் முடிஞ்சிருச்சு இது அடுத்து வந்து அரசமைப்பின் தன்மை நெகிழாதது மற்றும் எழுதப்பட்டதுன்னா அமெரிக்கா நெகிழாதது எழுதியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா அதேமாதிரி வந்து நெகிழும் தன்னுடைய ஈஸியாக மாற்றிக்கலாம் எழுதவும் இல்லை அப்படின்னா இங்கிலாந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் முதலாளி நாடுனா அமெரிக்கா ஸோ முதலாளி தான் பெஸ்ட்டு பொது உடமைனா கியூபா சீனா வடகொரியா கியூபா சீனா வடகொரியா சமதர்மத்திற்கு எதாரணம் வந்து ரஷ்யா சமதர்மத்து ரஷ்யா இதில் வந்து கேட்கலாம் ஸோ இந்த மூணு கேட்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒற்றை ஓரவை சட்டமன்றம் சீனா ஸோ அப்புறம் சமயாட்சி முடியாட்சியில் நான் வச்சுக்கோங்க இது ரிப்பீட்டடாக கேட்கலாம் ஸோ மற்றபடி எல்லாமே நார்மல் புரிஞ்சிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது கொரிசு தான் கமெண்ட்ஸ் கலாமுங்க நேற்று நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அசிஸ்டன்ட் குரூப் ஃபோருக்காக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபீஸ் வந்து நானூற்றி சேம் பத்து தான் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் சயின்ஸ் நூறு லெசன் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் டெஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் டெஸ்ட் இருக்கும் ஃபுல்லு இந்த பிளாங் சாப்பிட் ஜாயின் பண்ண விருப்பம் விருப்பவங்க இந்த நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் நயன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ டீட்டெயில்ஸ் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்